அலோவென்ஸ். இன்னைக்கு நம்ம த வேர்ல்டு ஃபேமஸ் டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ் அவரோட தங்கச்சி எனோலா ஹோம்ஸ் எடுக்கப்பட்ட படத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Yes, Sherlock Holmes, the famous detective, my genius brother. He will have all the answers. Enola. ஒடியே அவரோட ஃபீமேல் வெர்ஷன் சொல்லலாம். இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஸ்டிக் ப்ளஸ்டில் இருக்கும். ஆனால் இந்த படம் அப்படியே ஆப்போசிட்டு ஃபேமிலியோட பார்க்குற ஒரு மிஸ்டிக் காமெடி மூவி. இருந்தாலும் யாரோட தங்கச்சு, இன்னும் டீட்டெயிலாக படத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே எனோலா எப்படி பிறந்தா எப்படி வளர்ந்தான்னு காட்டுறாங்க. எந்த ஸ்கூலுக்குமே போனது கிடையாது, அவரோட டீச்சர் வந்து அவங்க அம்மா தான். படிக்க நிறைய புக்ஸ் தராங்க, சண்டை போட கற்று தராங்க. அப்படியே எனோலாவோட ஆர்ஜினி படத்தை காட்டுறாங்க. இப்போ எனோலாவோட 16 பர்த்டே, காலைல எஞ்சோன போய் அவங்க அம்மாவை தேர்றா. பட் அவங்க அம்மாவை காணும், அம்மாவை காணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு அண்ணன் டீம் போய் சொல்கிறான். அதாவது ஃபர்ஸ்ட் அண்ணன் மைக்ராஃப்ட், ரெண்டாவது அண்ணன் ஷெர்லாக். மைக்ராஃப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கோபமான அண்ணன், எப்போதுமே எல்லா மேலே ஒரு கடுப்பாக தான் இருப்பார். ஆனால் ஷெர்லாக் அப்படி கிடையாது, வந்து பேசுவார், சிரிப்பார், கிளம்பிடுவார். அது மாதிரி அப்போ தான் எல்லாக்கும் ஒன்று புரிய வருது. நம்ம அம்மா கடைசியாக கொடுத்த கிஃப்ட்டில் ஏதாச்சும் க்ளூக்கு சொல்லிட்டு தேடி பார்க்குறான். அதில் க்ளூஸ் கிடைக்குது. அந்த க்ளூஸ் மூலமாக லண்டன் போகிறான். போகிற வழியில் டீவிஸ்பர்க்னு ஒரு பணக்கார பையனை பார்க்குறான். இவனை யாரோ கொல்ல தோத்திக்கிட்டு இருக்காங்க, அது யாருன்னு பார்க்குறான். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, லண்டனுக்கு போகிறாங்க. இப்போ எல்லாருக்கு ரெண்டு வேலை, இந்த பணக்கார பையன் டீவிஸ்பர்க் எவ்வளோ கொலை பண்ணி பிடிக்கிறான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க அம்மாவையும் எப்படியான்னு கண்டுபிடிக்க சொல்லிட்டு கஷ்டப்போய் தேடிட்டு இருக்கான். பட் இந்த விஷயம்லாம் அவரை ஃபஸ்ட்டு அண்ணன் மைக்ராஃப்ட்டுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் ஷெர்லாக் வந்து எனோலா சூட்டை க்ளூ மூலமாக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. கடைசியில் நம்ம எனோலா வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சாலே இல்லையா, டிவி வரைக்கும் அவனை கொலை பண்ண வரான், அவனை கண்டுபிடிச்சாலே இல்லையா, இந்த பண்ணுற ஒன் லைன் ஸ்டோரி.